இந்த வாரம் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செலிப்ரேட்டிங் எஸ்பிபி சார். அண்ட் அழகான பாடல்களை நம்ம பசங்கள்லாம் பாடிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய மெமரிஸ் வந்து இங்கே நிறைய பேர் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த வகையில் எஸ்பிபி ஃபேன்ஸ் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் ஆர்கனைசிங் கமிட்டியிலிருந்து மிஸ்டர் சேஷாத்ரி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ட் எஸ்பிபி சாருடைய ஓட்டுநர் டிரைவர் மிஸ்டர் ராஜ்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ட் சாருடைய வீட்டு தோட்டக்காரர் மாதவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அண்ட் 18 இயர்ஸாக வந்து சாரோட தம்பி மாதிரி கூடவே இருக்கக்கூடிய திரு துளசி தரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். எஸ்பிபி ஃபேன்ஸ் சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற என்ஜிஓவை ஆரம்பித்து அது மூலயமா வந்து இந்த சொசைட்டிக்கு நாங்கள் சர்வ் பண்ணிட்டுருந்தோம். அது எங்களை வந்து வழி நடத்தி கொண்டு போனது ஃபுல்லாக எஸ்பிபி சார் தான். அதில் அவரோட இன்ட்ரேக்ஷன் ரொம்ப நிறையா இருந்திருக்கு. நான் அண்ணன் கூட வந்து 2001 ஜூலை 15 அன்னிலேருந்து அவர்கிட்ட நான் வாய்ப்பு கேட்டு அவர் வீட்டுக்கு போனேன். அவர் பார்க்க முடியுமா, அவர்கிட்ட பேச முடியுமா, அந்த மாதிரிலாம் கனவு. சின்ன வயசுலேருந்து எனக்கு கனவு, எங்கள் அம்மா அப்பா செஞ்ச புண்ணியத்தில் அவர் கூட இருந்தது. பெரிய கனவு. சிங்கப்பூரில் வந்து நைட்டு 3-2 வரைக்கும் பேசிட்டு இருப்போம். காலைல ஃப்ளைட்டு 4:30 ஃப்ளைட்டு, சரி பண்ணியாவது ஒன்று ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வரலாம் சொல்லிட்டு நைட் 2 போயிட்டு சிங்கப்பூரில் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு ரொம்ப அவருக்கு ரொம்ப ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அந்த அளவுக்கு நிறையா ஸ்வீட்டு, எப்போ பார்த்தாலும் ஸ்வீட்டு கொடுத்து என்னை ஏன்டா இப்படி இவ்வளோ ஸ்வீட் கொடுக்குற. ஆனால் அவர் கடைசி வரைக்கும் சுகரு ப்ரெஷர்லாம் எதுவும் இல்லை. நான் அது அப்போ காடல் புண்ணியத்தில் அவர் கூட பயணிக்கிறது, அவரோட வேலை விமானத்தில் போகிறது, அவரோட காரில் போகிறது பெரிய சந்தோஷமான விஷயங்கள். நிறையா 1000 நிகழ்வு இருக்குது, நிறைய நிகழ்வு இருக்குது. ரொம்ப தேங்க்யூ. அது பெரிய எனக்கு பாக்கியம் அவங்க கூட கிடச்சிது. எல்லாருக்கும் வணக்கம். நான் சார் வீட்டில் தான் தோட்டக்காரனாக வேலை செய்கிறேன். ஆனால் தோட்டக்காரன் மாதிரி சார் பார்க்குறது கிடையாது, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான் நடந்துக்குவார். நான் நிறைய டைமே வந்து பார்ப்பார், பேசுவார். ஆனால் வந்து எதுவுமே வந்து ஒரு வேலைக்காரனை வேலை வாங்குற மாதிரிலாம் பார்க்க மாட்டார். ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக தான் பார்த்துக்குவார். மனுஷங்களை மட்டும்தான் அது இது மாதிரி நேசிக்கிறாருன்னு இல்லை, ஒரு செடி கொடின்னா கூட அவர் அது மாதிரி நேசிப்பார். ஒரு டைம் வந்து ஒரு செடியை வந்து பைகாசன் பேர் அந்த செடிக்கு, அந்த செடியை வந்து ஒரு சிலர் ஒரு விதமாக வந்து கட் பண்ணி விடுவாங்க, நான் வந்து வேறு மாதிரி இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு கிளையை பிரித்து 5 கைங்க மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அது மேலே சிமெண்ட்டு பூசி எஜ்ஜில் வந்து கொஞ்சம் இலைங்க கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன், மீதியெல்லாம் சிமெண்ட்டு பூசிட்டு கலர் அடிச்சிட்டேன். ஐயா வந்து கேட்டார், தம்பி இது என்னப்பா, இது பிளாஸ்டிக்கா என்னதுன்னு. இல்லை ஐயா, உண்மையாலும் செடி தான் அப்படின்னு. ஏன் இது மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு, மேலே என்ன இருக்குன்னு சிமெண்ட்டு பூசியிருக்கேன் ஐயான்னார். தம்பி சொல்கிறேன்னு கோச்சிக்காதீங்க, நமக்கு எதனா வலிச்சுதுன்னா வாய் இருக்குது, பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்லுவோம், அந்த செடி என்னப்பா சொல்லுவோம், அது மூச்சு விடும் இல்லையா, நீ சிமெண்ட்டு போட்டு பூசியிருக்கியே அதுக்கு வலிக்காதா, அதை எடுத்துருப்பா அப்படின்னு. அதே மாதிரி எடுத்துகிட்டு திரும்ப அந்த செடியை ஞாபகார்த்தமாக இன்னும் அவருடைய நினைவிடத்தில் தான் எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கிறேன். அவர் அங்கேயும் அந்த செடியை பார்த்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது, அதை நான் வந்து பராமரிச்சுட்டு வரேன். நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ விஷயங்கள் வந்து எங்கள் கூட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் எல்லாருக்கும் அஸ் அ டோக்கன் ஆஃப் லவ் அண்ட் ரெஸ்பெக்ட், ஷைலஜா மேம், இங்கே வந்து இவங்க எல்லாருக்கும் இந்த மொமெண்டோஸை கொடுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சாரோட செலிப்ரேஷனாக இவ்வளோ ஸ்பெஷல் ஆக்குன உங்கள் 4 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சூப்பர் சிங்கர் ஃபேமிலி சார்பாக உங்கள் எல்லாருக்குமே பெரிய நன்றி. தேங்க்யூ.